Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பயிற்சி 5.5 உள்ள 4வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, பொறியாளர் ஒருவர் குறுக்குவெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கின்றார். ஏற்பி அதன் மேல் பக்கத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளது. இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாகவும் கொண்டு ஆய அச்சுகளை பொருத்தி பரவளையத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியின் ஆழம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா, இப்போ வந்து ஒரு பொறியாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துணைக்கோள் ஏற்பி குறுக்கு வெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதன் மேல் பக்கம் வந்து 1.5 மீட்டர் அகலமும் முனையத்திலிருந்து முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை பயன்படுத்தி நம்ம ஒரு படம் வரைஞ்சிக்கலாம். பொறியாளர் வந்து ஒரு பரவளைய, ஓகேவாமா, பரவளையமாக உள்ள ஒரு குறுக்குவெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார். சரியா, இதில் வந்து ஏங்கிற இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்தின் வந்து சமச்சீர் அச்சாகவும், ஓகேவாமா, அப்போது அந்த பரவளையம் வந்து இப்படி இப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு இருக்குது. ஓகேவாமா, நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முனையை ஆதியாகவும், ஓகேவா, அப்போ இதில் தான் அந்த பரவளையத்தினுடைய முனை இருக்குது, சீரோக்கமாக 0. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் அச்சு வந்து பரவளையத்தினுடைய சமச்சீர் அச்சு. சமச்சீர் அச்சு அப்படின்னா சரி பாதியாக பிரிக்கிறது. ஓகேவாமா, அப்போ அந்த சமச்சீர் அச்சுனா ஒன்று வலது பக்கம் திறப்புடையதாக இருக்கணும் அல்லது இடது பக்கம் திறப்புடையதாக இருக்கணும். ஓகேவா, நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த செயற்கைக்கோள் ஏற்பி வந்து நம்ம வலது பக்கம் திறப்புடையதுன்னு எடுத்துக்கிடுவோம். சரியா, இப்படி இருக்குது. ஓகேவாமா, இந்த பரவளையம் வந்து அந்த ஏற்பி வந்து இப்படி இருக்குது. முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு வந்து இந்த பரவளையத்தினுடைய சமச்சீர் அச்சாகவும் வரைஞ்சிருக்கிறோம். ஓகேவாமா, இப்போ இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மேல் பக்கத்தில் இந்த ஏற்பியினுடைய மேல், அதை வந்து நம்ம சைடாக வச்சுருக்குறோம், இதுதான் ஏற்பி, இந்த ஏற்பியினுடைய மேல் பக்கம் வந்து எவ்வளவு அப்படின்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா, இது வந்து சமச்சீர் அச்சாக இருக்கிறதுனால கரெக்டாக சரி பாதியாக பிரிக்கும். அப்போ 5ல பாதி வந்து என்ன அப்படின்னா 2.5. அப்போ மேலே உள்ள இதிலிருந்து இது வரைக்கும் 2.5, கீழே இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.5 மீட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முனையிலிருந்து, இதுதான் முனை, இந்த முனையிலிருந்து குவியம், குவியத்தை நம்ம எப்படி எடுப்போம், எஸ்ன்னு எடுப்போம். ஓகேவாமா, அப்போ முனையிலிருந்து குவியம் வரைக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதா, 1.2 மீட்டர் தூரத்தில் இருக்குதா. ஓகேவா, நமக்கு எப்போவுமே முனையத்திலிருந்து குவியம் வரைக்கும் உள்ள அளவு வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஓகேவாமா, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏங்கிற அளவு வந்து ஈக்குவல் டு 1.2 மீட்டர். இது வந்து நமக்கு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. சரி தானே, இப்போ வந்து இந்த பரவளையம் வந்து என்னது, வலது பக்கம் திறப்புடையது. ஸோ அந்த பரவளையத்தினுடைய சமன்பாடை நம்ம என்ன எழுதிக்கலாம், வலது பக்கம் திறப்புடையதுங்கிறதுனால பரவளையத்தினுடைய சமன்பாடு நமக்கு என்ன இருக்கும், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax கிடைக்கும். ஓகேவாமா, இப்போ ஏயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4 × ஏயோட மதிப்பு 1.2 × x வந்துடும். ஓகேவாமா, 4 × 1.2 பெருக்கினா நமக்கு என்ன வரும், 4.8. அப்போ 4.8x கிடைக்குது, என்னது, ஒய் ஸ்கொயர். ஓகேவாமா, இதை நான் முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். சரிதானா, இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பரவளையத்தின் சமன்பாடு தான் முதல் இது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல் இதுக்கான கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. என்ன ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த முனையிலிருந்து இந்த செயற்கைக்கோள் ஏற்பியினுடைய ஆழம், ஆழம் அப்படின்னா இந்த முனை, அதாவது ஓங்கிற இந்த மையத்திலிருந்து, அதாவது இது வந்து பரவளையத்தினுடைய முனை, இந்த முனையிலிருந்து இந்த செயற்கைக்கோள் ஏற்பியினுடைய ஆழம், அப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை நான் எம் ஏதோ ஒரு பேர் வந்து குறிச்சிக்கிறோம். ஓகேவாமா, இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து எக்ஸ் அச்சு அப்படிங்கிறதுனால நான் இதிலிருந்து இது வரைக்கும் வந்து x1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ இந்த புள்ளி வந்து நமக்கு என்ன வரும், முதல்ல வந்து எக்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ எழுதுவோம். ஸோ எக்ஸ் வேல்யூவை வந்து நான் x1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், கமா ஒய் ஒன் வந்து என்னது, 2.5. ஓகேவாமா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓஎம் அப்படிங்கிறத வந்து நான் x1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதனுடைய தூரம் வந்து x1 எடுத்துக்கிறேன். இந்த x1 தான் நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிதானா, இப்போ நம்ம x1 எடுத்ததுனால இந்த புள்ளி, இப்போ இந்த புள்ளியானது இந்த பரவளையத்திற்கு மேலே தான் அமைஞ்சிருக்குது. ஓகேவாமா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், x, இந்த சமன்பாட்டில் x, yக்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் அப்ளை பண்ணால் எனக்கு தேவையான x1 என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். ஸோ நம்ம அதை எழுதி x1, 2.5 என்ற புள்ளி பரவளையத்தின் மேல் அமைந்துள்ளது.
ஓகேவாம்மா. ஸோ நான் முதல் சமன்பாட்டில் இதில் எக்ஸ் இது ஒய்க்கு பதிலாக நான் பிரதியிட போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.8x கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா. இப்போ இதில் ஒய்க்கு பதிலாக 2.5 எக்ஸுக்கு பதிலாக நம்ம x1 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கம்மா, ஒய்க்கு வந்து 2.5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.8 எக்ஸுக்கு பதிலாக நம்ம x1 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. இப்போ இந்த x1 இந்த 2.5 வந்து 25 பெருக்கிறா நமக்கு என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும். இங்கே ஒரு இடம் இருக்குது, ஸோ ரெண்டு நம்பர் இருக்கும்போது பெருக்கும்போது ரெண்டு இடத்துக்கு முன்னாடி புள்ளி வந்துடும். ஓகேவா. 6.25 ஈக்குவல் டு 4.8 x1 கிடைக்கும். ஓகேவாம்மா. இப்போ இதுலேருந்து x1 கண்டுபிடிக்கணும்னா இந்த 4.8 இந்த 6.25 கீழே வகுத்தல வந்துடும். அப்போ x1 ஈக்குவல் டு இன்னொரு பக்கத்தில் 6.25/4.8 கிடைக்குது. ஓகேவா. இப்போ இங்கே வந்து புள்ளியில் தசம எண்கள்ல இருக்கிறதுனால எத்தனை, இங்கே வந்து ஒரு இடம் தள்ளியிருக்கு, இங்கே ரெண்டு இடம், ஸோ அதிகபட்சம் ரெண்டு இடம், அதனால 2 0 உடைய நம்பரால் நம்ம மேலே இங்கேயும் பெருக்கிறோம். பெருக்கும்போது ரெண்டு இடம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே 0 வந்து இதில் கேன்சல் ஆயிரும். அப்போ 625 கிடைக்கும். பை இங்கே 2 0 சேர்த்துட்டு ஒரு இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 480 கிடைக்கும். ஓகேவாம்மா. இப்போ இதனுடைய தசம பின்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு 625 480 வந்து எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா ஒரு தடவை இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 480 போச்சுன்னா மீதி வந்து 145 இருக்குது. ஓகேவாம்மா. அப்போ 480 போக நமக்கு 145 இருக்குது. 145 வந்து நமக்கு 480 போகாது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 145 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம், இங்கே வந்து ஒரு புள்ளி வைக்க போகிறோம். ஓகேவா. அடுத்து இந்த 480 வந்து இந்த 1450 எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 3 போட்டோம் அப்படின்னா அது வந்து 1440 கிடைக்கும். ஸோ 3 இருக்குது. அடுத்து மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. இப்போ இந்த 10 மறுபடி 480 போகுமா அப்படின்னா போகாது. அப்போ 0 சேர்த்துக்கலாம். மறுபடி இந்த 100 வந்து நமக்கு 480 போகுமானா போகாது. அப்போ மறுபடி 0 சேர்த்துக்கிடணும். ஓகேவா. 0 சேர்த்தா இது வந்து 1000 அப்படின்னு வரும். சரியாம்மா. அப்போ 1000 எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. இப்போ புள்ளிக்கு அப்புறம் நம்ம 2 or 3 கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 இது வந்து இங்கே 5 மேலே இருந்தால் ஒரு நேரத்தை நம்ம கூட்டுவோம். ஓகேவா. அங்கே ஏற்கனவே 0 தான் இருக்குது. ஸோ அதோட நமக்கு முடிஞ்சிடும். அப்போ x1 மதிப்பு வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.3 meters கிடைக்குது. ஓகேவாம்மா. அப்போ இது என்னது, அந்த துணைக்கோள் ஏற்பியினுடைய மொத்த ஆழம். ஓகேவா. ஆழம் தான் என்னது, 1.3 meters. அதை லாஸ்ட்டாக எடுத்து எழுதிடலாம். ஓகேவாம்மா. கணக்கில் கேட்டிருக்கிறத நம்ம என்னஞ்சாச்சு, அப்படியே எழுதியாச்சு. முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியின் ஆழம் ஈக்குவல் டு 1.3 meters. ஓகேவா. கணக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு செயற்கைக்கோள் ஏற்பி அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா முனை வந்து அதனுடைய ஆதியாகவும், ஓகேவா, முனை வந்து ஆதியாக இருக்கணும். அடுத்து இது வந்து சமச்சீர் அச்சாக இருக்கணும். எக்ஸ் அச்சு வந்து இந்த பரவளையத்துக்கு சமச்சீர் அச்சு. ஸோ நம்ம வலது பக்கம் திறப்புடையதாக போடுறோம். போட்டுட்டு அதுக்குள்ளே சமன்பாட்டில் எழுதி இதிலிருந்து குவியம் வரைக்கும், முனையிலிருந்து குவியம் வரைக்கும் உள்ள தூரத்தை தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா. ஸோ அந்த ஏ வந்து 1.2 meters எழுதி இதை இந்த சமன்பாட்டில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்டுக்கிற ஃபஸ்ட் இது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா. அடுத்தால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதனுடைய இந்த ஆழம் வந்து தெரியணும். ஸோ அதை நான் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 2 கணக்குக்கு x1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். மறுபடி இந்த x1 அப்படின்னா இந்த x1 லென்த் நமக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ நம்ம அதை வந்து x1, இந்த உயரத்தை வந்து yh வரும், yh தூரம். ஸோ 2.5 எடுத்துக்கிறோம். இந்த புள்ளி வந்து இந்த பரவளையத்தின் மீது அமைந்துள்ளது. எனவே இதை x, y இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், x1 கிடைச்சிரும். அதுதான் நமக்கு தேவையான அந்த செயற்கைக்கோள் ஏற்பியினுடைய ஆழம். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.